Welcome to MGK Integrated Farm. நாட்டு கிட்டத்தட்ட கூட்டிகிட்டு கிடக்கு, மறுபடியும் தான் இது பண்ணியிருக்குங்க. இருந்தாலும் அந்த வெக்க அடிக்கும், அதெல்லாம் பெஞ்சில் படுத்துருக்குதுங்க. அப்புறம் சாவல் உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு, நல்லா 2.5 கிலோ இருக்கும். அது எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு என்னன்னு தெரியல. அது சீக்குன்னு நினைக்கிறேன், 2.5 கிலோ, குறைஞ்சது 2.5 கிலோ இருக்கும். அது சீக்கு என்னன்னு தெரியல. நல்ல சூட்டப்பாக தான் இருக்குது, ஆனால் தலையை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியல. சரி, அது என்ன இதுவோ தெரியல. இதெல்லாம் தெரியுது, மாட்டை கொண்டு போய் எங்கே கட்டியிருக்கோம். கண்ணுக்குட்டி நிற்கி, அது தென்னங்கண்ணுக்குள்ள மாடு நிற்கி. ஓகே மக்களே, அடுத்த கட்ட நடவடிக்கையை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். புயல் காற்றோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் குக்கெல்லாம் படாத பாடுபடுதுப்பா, அதனால் பறக்கக்கூட முடியல. அது மாட்டுக்கிட்ட போய் உட்காரலாம்ன்ற போகுது, இழுத்து இழுத்து கொண்டாந்து விடுது காற்றுங்கிட்டு. தப்பாளி விழுந்துரும்னு நினைக்கிறேன் அந்த காற்றுக்கு. காத்தாடி என்ன இப்படி அடிக்குது காற்று. நல்ல வேலை கிழக்கு மேற்கா போட்டு தொலைஞ்சேன் படுதா. மழையெல்லாம் பெய்யல, காற்று தான் படத்தடியாக அடிக்குது. அச்சோ படுதை பிச்சுக்கு கிளம்பிடுமோ. சரி, நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன், படுதாவை பாதுகாக்கணும்ப்பா. இந்த ஒரு படுதாவை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு, பொந்தல் விழுந்துடாமல். நம்ம ஆடெல்லாம் இப்போ நாற்றை ஆகுது. நான் ஒரு வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் இன்னைக்கு. இப்போ தான் ஊற்றுட்டேன். என்னமோ அதிசயமாக தரையில் இருக்க பிள்ளை திங்கிதுங்க. வானத்து மேய்ச்சல் ஒரு ஆடு மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த காவு போட்டு மேய்யுது. அது கொடியாடு, அது அப்படி தான் பண்ணும். தென்னங்கண்ணை விட்டாமல் இன்றைக்கி மேயுது, அதிசயம்தான். அப்படியே மேய்ஞ்சி தெரியுதுங்க. ஒரு ஆடு மட்டும் ஒதுங்கி போய் அங்கே மேயுது, ரொம்ப நாள் கழித்து. இன்றைக்கி தான் அது தனி மேய்ச்சல் மேயுது. நைட்டான் ரெண்டு பேரும் பற்றியெல்லாம், அவங்க நொண்டி சாமியார், அவங்க தங்கச்சி அக்கா, அது ரெண்டும் பார்த்திங்களா. நானே எதிர்பார்க்கல, அதுவே வந்துருச்சுங்க. அப்படியே மேய்ஞ்சி வந்துருச்சுங்க. குட்டி வீட்டில் அடைச்சி கிடந்துச்சு, ஆட்டுகளோட சவுண்டு கேட்டவொடனே அப்படியே மேய்ஞ்சி வந்துருச்சுங்க. அங்கிட்டு மாடு ரெண்டும் இன்றைக்கி அவுக்கல, அப்படியே ஒவ்வொரு இடமாக மாற்றி மாற்றி ஆணியில் தான் கட்டுறோம். இன்றைக்கி நம்ம நாளை முக்கால் ஆகிடுச்சு, இனி கொண்டு போய் கட்ட வேண்டியதான். ஏதோ ஓரளவுக்கு வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்குங்க. ஒரு சில ஆடு மேய்ஞ்சிருக்கு, ஒரு சில ஆடு மேயலை. ஒரு தாயாடு மட்டும் அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட மேயுது பாருங்கள், தெரியுது அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. அது என்னென்னா, இங்கே வந்து தென்னங்கனை அடிக்கணும், விரட்டினே விரட்டினா வாக்கில் அங்கே கொஞ்சம் தீவனம், பச்சை தீவனம் போட்டிருக்கு. இந்த தீவனம் கோவா 5 அப்படிங்கிற வெரைட்டி போட்டிருக்கு. அந்த தீவனம் சாப்பிட்டாங்கன்னு இருக்குது, பரவாயில்ல. அது இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை பண்ணலை. மற்ற ஆட்டுக்குடி, இந்த ஆட்டுக்குடி தான் ரொம்ப சேட்டை பண்ணாது. இதை ஒதுக்கி இந்த தீவனத்தில் விட்டுருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கி. இன்றைக்கி ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், ஆடுக தென்னங்கன்று கிடைக்கல. இல்லை மேயுதுங்க. நம்ம இப்போ சி பிளாக்கு வெரைட்டி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டாந்து இங்கே விட்டுருக்குறோம். நேரடியாக இங்கே கொண்டாந்து விடலை. அதுக்கு முன்னே அம்மா அமைச்சிட்டு இருந்தாங்க, நான் ஒரு வேலையை போயிட்டு வந்தேன். இடையில அப்புறம் சி பிளாக் வரட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் அடைக்க வேண்டியதை அடைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டாந்து இங்கே விட்டுருக்குறோம். இனி கொண்டு போய் அடைக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேய்ச்சல் வந்து முடியுது.
If you like this video, please like, comment, and subscribe.